எப்பா அந்த பட்டாசு பேனருக்குலாம் சொல்லியாச்சா? சீக்கிரம் நம்ம தலைவனோட செலிப்ரேஷனுக்கு ரெடி ஆகணும். ஓகே, ஒரு வழியா நம்ம சியான் விக்ரம் அவர்களோட துருவ நட்சத்திரம் படம் வந்து நவம்பர் 24 தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. நீங்க நம்மளனாலும் அதான் சார் நெசம். ட்ரெயில் பிளாசர்னு ஒரு புது பேர்ல நம்ம துருவ நட்சத்திரம் டீம் 41 செகண்ட்ஸ்க்கு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல நம்மளுக்கு காமிக்கிற சீனா இருக்கட்டும் ஷார்ட்டா இருக்கட்டும் பார்க்கும் போதே செம்ம ரிச்சா இருக்கு. நீங்க அதுக்கு என்ன பேர் வேணா வச்சுக்கோங்க. பட் படம் முக்கியம் பிகிலு. இத்தனை நாள் ஜீவியம் நம்மள இந்த படத்துக்காக தகட தகட வெயிட் பண்ண வச்சதுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்க போதுன்றத பாப்போம். அண்ட் மோஸ்ட்லி இம்பார்ட்டன்டா நம்ம சியான் விக்ரம் அவர்கள் வந்து ஆல்ரெடி செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. இப்பதான் PS1 PS2 பினிஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் தங்கலான் அந்த படம் வேற லெவல்ல இருக்க போது அது வேற கேட்டகரி. பட் முக்கியமா இந்த படம் நம்ம ஹாரிஸ்க்கு ஒரு கம்பேக்கா இருக்குமா துருவ நட்சத்திரம்ன்றத பாப்போம். ஆல்ரெடி ஒரு குட்டி சாம்பிளா மை நேம் இஸ் ஜான் ஒரு வைவா போயிட்டு இருந்தாலும் நம்ம ஹாரிஸ் வந்து இந்த படத்துல இந்த படத்தோட BGM ல வேற இன்னும் எந்த மாதிரியான மேஜிக் பண்ணிருக்காருன்றத பாப்போம். சார் ஜீவியம் சார், எனக்கு ஒரு டவுட். இந்த வீடியோல Chapter 1 மென்ஷன் பண்ணிருக்கீங்களே, Chapter 1 இத்தனை நாள் ஆச்சு, அப்போ Chapter 2 எப்படி வருமா இல்ல இல்லையா? என்னதான் இருந்தாலும் நம்ம விக்ரமோட சிஸ்டருக்கு வந்து இந்த மாதிரி ஆயிருக்க கூடாது. அதாவது நம்ம விக்ரம் அவர்களோட பொன்னியின் செல்வன் படத்துல அவருக்கு சிஸ்டரான த்ரிஷா அவங்களுக்கு வந்து இப்படி நடந்திருக்க கூடாது. நம்ம த்ரிஷா மேம்க்கும் ஒரு மலையாள டைரக்டருக்கும் வந்து மேரேஜ் நடக்க போதுன்னு இந்த டாபிக்ல ஒரு விஷயம் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்துச்சு. அந்த நியூஸ்க்கு ஒரு பதில் சொல்ற விதமா நம்ம த்ரிஷா அவர்கள் வந்து லியோ படத்தோட ஸ்டைல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ டியர், நீ யாரு, உன் டீம் யாருன்னு உனக்கே தெரியும். சோ கீப் காம் அண்ட் ஸ்டாப் ரூமரிங் சியர்ஸ். த்ரிஷா அவர்கள் வந்து லியோ படத்தோட ஸ்டைல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த தீபாவளிக்கு மொத்தம் 3 படம் ரிலீஸ் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம பார்த்த துருவ நட்சத்திரம், செகண்ட் ஜிகர்தண்டா 2, அண்ட் ஃபைனலி நம்ம கார்த்திக் சாரோட ஜப்பான் படம் ரிலீஸ் ஆக போகுது. சோ இந்த தீபாவளி பேட்டில் இந்த 3 படமே வந்து ஹிட் ஆக போதா இல்ல இந்த 3 படத்துல இருந்து ஏதாச்சும் 1-2 படம் மட்டும் நல்லா போதான்றது தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்களோட கடமையான லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான தரமான வீடியோல வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் கிளிம்ஸ் ஆஃப் சினிமா.